Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Hi friends. Welcome back to my channel. நாம வந்து டிஷ் பாக்கிறதுக்கு முன்னாடி மழை நேரத்துல நான் வந்து வீட்ல என்னென்ன ஃபாலோ பண்ணனும் உங்கட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அத ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு டீ காபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு மிளகு மஞ்சள் போட்டு பால் எடுத்துக்கங்க. நீ குழந்தைகளுக்கும் கொடுங்க. அது வந்து சளி பிடிக்காம நம்மள பாத்துக்கறோம். அடுத்து வந்து சுடு தண்ணி வந்து மழை நேரத்துல பிளாஸ்க்ல நம்ம ஊத்தி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அடிக்கடி அதை காய வச்சு நம்ம குடிக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஒரு சோம்பேறி தண்ணி இல்லாம சுடு தண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கும் சூடா குடிச்சீங்கனா சளி பிடிக்காது. நம்மளும் சூடா குடிச்சுக்கலாம். இது மாதிரி நீ ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து சளி ஜுரம் அதெல்லாம் வந்து சீக்கிரம் வராது. நம்ம வந்து வெளியில போறதையும் எவ்வளவு குறைச்சுக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சுக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து சேஃப். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற டிஷ் வந்து காடையை வச்சு ஒரு ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு அஞ்சு காடை சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். காடை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. இது வந்து நாட்டுக்கோழி வகையை சேர்ந்தது தான். காடை சாப்பிடாதவங்க நீங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அடிக்கடி நீங்கள் வாங்க ஆசைப்படுவீங்க. வாங்க அதை எப்படி செய்யணும் பார்ப்போம். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். காடை இதே மாதிரி க்ளீன் பண்ணி காடையிலே கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் தூள் போட்டு சிக்கனை கிளவுற மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். முழுசு முழுசாக நம்ம செஞ்சால் பார்க்கும்போது சின்ன பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் காடை இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்தது ஒரு ஆறு காடை எடுத்திருக்கேன். அதுக்கு தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், லெமன் பாதி, பெரிய லெமனானால் பாதி போடும். அதுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் டூ டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் டூ டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன், கபாப் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன். இது நம்ம க்ளீன் பண்ண காடையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சதை பகுதியாக இருக்கும். அதனால் கத்தியெல்லாம் லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கிட்டா மசாலா வந்து அதோட சேர்த்துக்க நல்லாயிருக்கும். எப்போவுமே காடை செய்யும் போது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறுற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையிலேயே நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன், ஃப்ரிஜியரில் வச்சுட்டேன். சமைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டா நம்ம பொறிக்க ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி கட் கொடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிடுவோம். அந்த பகுதி மட்டும்தான் சத்து பகுதியாக இருக்கும். இந்த சைடு வந்து எலும்பாக தான் இருக்கும். இது போனோட சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எடுத்து வச்ச எல்லா காடையும் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுருவோம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எடுத்து வச்சது, ரைஸ் ஃப்ளார், மிளகாத்தூள், கபாப் மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு தயிரையும் போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு லெமன் இருந்தாலும் லெமன் போட்டேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தாலும் வினிகரை சேர்த்துக்கலாம். நான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி புளிப்பு காரம்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் புளிப்புலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லா காடையிலையும் மசாலா படுற மாதிரி நல்லா பிரட்டிட்டு நல்லா உள்ளலாம் மசாலா உள்ள தடவி காடையில் எல்லா பக்கம் மசாலா இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது காடின்றதுனால கொஞ்சம் கவிச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கழுவும் போது நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அது மாதிரி காரமும் புளிப்பும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சேர்த்துக்கிட்டா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் பரட்டிட்டோம். மசாலாலாம் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா தடவியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம எடுத்து பொறிக்கலாம். நீங்கள் உடனே எடுத்து ஒரு மணி நேரத்தில் செய்யணும்னா ஃப்ரிஜியரில் வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே வச்சு எடுத்துடலாம். நான் அடிக்கனமான பாத்திரன்றதுனால குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் தான் ஆயில் ஊற்றி பொறுத்து போகிறேன். நீங்கள் அடிக்கணமாக இரும்பு வானல் அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. குக்கரில் நம்ம செய்யும் போது குக்கர் வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. ட்ரையாக இருந்தீங்கன்னா அந்த காடை நம்ம பொறிக்கும் போது ஒட்டிக்கிறோம். நம்ம எண்ணெய் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம்னா நம்ம திருப்பி விட ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் காடையே மெதுவாக எடுத்து வைக்கிறேன். நீங்கள் ரெண்டாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம். பசங்க நல்லா விருப்பப்பட்டு முழுசாக கொடுக்குறாங்கன்னு அதுங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு சாப்பிடுவாங்க.
நம்ம வந்து அடுப்பு வந்து குறைச்சி வச்சிடணும். அப்போ தான் கறி இராம நல்லா வேகும். ஒரு பக்கம் போட்டு நான் உடனே திருப்பிட்டேன், அதனால் மசாலா உளுந்துருச்சு. நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு, அடுப்பை குறைச்சி 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து திருப்பணும். அப்போ தான் மசாலா உதிராமல் நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்பைஸியாக இருக்கும், நீங்கள் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாம். ஈவினிங்காக நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். காடையில் வந்து நிறைய ஐட்டம் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் காடை வாங்கினீங்கன்னா நிச்சயம் மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.